மூன்று அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல் தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதி என்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் கல்யாணம் பண்ணி மேடம் நாலு மாதம் ஆயிடுச்சு மேடம் காலைல கடைக்கு போயிட்டேங்க மேடம் சாயந்தரம் வந்து பார்க்க சாயந்தரம் ஏழரை போல வீட்டில் ஆளை காணாங்க மேடம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கு எப்படி கூட்டிகிட்டு போவீங்க கல்யாணம் வந்து விஷயம் எனக்கு தெரியாது மேடம் அந்த பொண்ணு சொல்லவே இல்லையா அந்த பொண்ணு சொல்லவே இல்லை மேடம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு தெரியும் அடிச்சு சித்திரவ பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே ஊம் போடுறேன் பேர சார் மகப்பிள்ள பேர இது மக மகன் பேர சார் மக மகளோட பேர சரி நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் சார் அவட்ல இருந்து வளர்த்துட்டு இருக்கோங்க எங்க கண்காணி தான் இருந்துட்டு எங்க கண்காணிப்பு தான் வளர்ந்துட்டு இருக்காங்க அவன் ஒரு கடையை வச்சு கொடுத்து கடை சம்பளம் மாதிரி வச்சிருக்கேன் சார் அவனுக்கு பேர என்ன எல்லா வேலையும் வந்துருக்கேன் கல்யாணங்கள் எல்லாம் பண்ணி வச்சேன் சார் அந்த பொண்ணு ஏற்கனவே தொடர்ந்து வர மாட்டேங்குது இன்னொரு பையனுக்கு அவனுக்கு தொடர்ந்து வர மாட்டேங்குது யாருக்கு அந்த பொண்ணுக்கு சார் உன் கண்ட பிள்ளையோட தொடர்ந்து வர மாட்டேங்குது சார் அவங்க ஆய பொண்ணுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்குது எங்கிட்ட சொல்லாம முடிச்சுட்டாங்க சார் அவனுக்கு வந்து அத்தை பொண்ணு எனக்கு ஒரு பேச்சு மாதிரி தான் சார் அது அது கடைசியில் என்ன கேட்டீங்கன்னா ஒரு மூணு மாதம் இருந்துட்டு ஏதோ டச்சிங்லாம் ஒன்றும் கிடையாது சார் அந்த பொண்ணு ஒன்று கட்டுப்பாடு இல்லை சொல்லாங்கலாம் ஓடிச்சு எங்களை தூங்க வச்சுட்டு போய் அம்மாலாம் கட்டியிருக்கு அவங்க என்ன பண்ண அந்த பிள்ளை வந்து மூணு மில்லில் மூணு வருஷம் மில்லு இருந்திருக்கு ஏதோ வேறு பயிரோட தொடர்பு இருந்திருக்குது அது எங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு ஆறு மாதமே கல்யாணம் பண்ணணும் எங்களை கூட தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னாச்சு பையனுக்கு பையனுக்கு வெள்ளை எனக்கு அதிகமாக போயிடுச்சு கோயம்புத்தூர்ல சேர்த்துருந்து ரெண்டு மாசமா ஐஸ் வேலில் வச்சிருந்தான் அப்போ கூட கல்யாணம் பண்ண பண்ணா வந்து இப்போ மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேடம் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணோன்னு அவசரப்படுத்தினாங்க பிள்ளை பிள்ளைந்து கூட்டு வந்துட்டாங்க அங்கேயே பிரச்சனை ஆகி எங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு மிஸ்டு கால் வந்ததாக சொன்னேன் மேடம் ஃபோன் வந்திருக்கு அவர் ஃபோன் அந்த ஃபோன் பண்ணி அந்த பையன் கேட்டேன் ஆறுன்னு கேட்டேன் ஒரு மாதிரி என்ன பேச ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க என்ன பண்ண இருந்தது மேடம் கல்யாணம் பண்ணி மேடம் நாலு மாதம் ஆயிடுச்சு மேடம் ஏற்கனவே வந்து துணிமணிலாம் எடுத்து கொடுத்துருங்க மேடம் நாலு வருஷமாக எடுத்து கொடுத்துருங்க மேடம் நான் என்கிட்ட பேசுங்க மேடம் பேசிக்கும் போது ஆனால் அந்த தொடர்பு வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது மேடம் எனக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து மேடம் எனக்கு ஓயாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க மேடம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க ஒன்றே தான் கட்டிக்கிறேன்ருக்குது ஒன்றே தான் கட்டணுன்ருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம் நானும் தாத்தாட்ட சொன்னேங்க மேடம் தாத்தா இருந்து இபியில் பென்ஷன் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் மேடம் எப்படி நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி வச்சாங்க மேடம் எல்லாமே எல்லாம் ஆடம்பரம் பண்ணி பத்திரிக்கை அடித்து ஃபோட்டோ கிட்ட எல்லாமே எடுத்து எல்லாமே பண்ணாங்க மேடம் ஃபோட்டோ ஆல்பம்லாம் இருக்குது மேடம் கூட இருக்குது மேடம் அப்புறம் ஒரு மாதம் கழித்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்துச்சு மேடம் அப்புறம் போய் சொன்னேங்க மேடம் அவங்களுக்கு சொன்னதுக்கு அது சரியில்லை இது சரியில்லை நீ என்ன குளார் சொல்லிட்டு இருக்கு அப்படி என்ன கேட்டாங்க மேடம் சொன்னால் நான் செத்து போயிருவேன் அப்படின்னாங்க மேடம் அவங்க மேடம் என்ன கல்யாணம் பண்ணி என்ன அப்படியே நல்ல நல்லது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அனுசரிச்சு ஓட்டுறது இல்லையா குடும்பத்தை அப்படின்னு கேட்டாங்க மேடம் என்னைய நானும் எதுக்கும் சரி உங்களுக்கு பேரும் உங்களை சொல்லிட்டு கம்மிட்டு வந்துட்டேன் மேடம் இப்போ என்ன ஆச்சு அன்னைக்கு என்ன நடந்தது அன்னைக்கு ஒன்றும் நான் ஒன்றும் திட்டல மேடம் எதுவும் பண்ணல மேடம் இல்லை கடைக்கு நான் வந்து கடைக்கு போயிட்டேன் மேடம் கடை காலைல கடைக்கு போயிட்டேங்க மேடம் சாயந்தரம் வந்து பார்க்க சாயந்தரம் ஏழரை போல வீட்டில் ஆளை காணாங்க மேடம் நான் போகும்போது மேடம் என்ன வாழ்ந்தீங்க நீங்கள் அந்த கல்யாணம் ஆகி நாலு மாதம் நாலு மாதம் இப்போ பத்து நாள் நல்லா இருக்கும் மேடம் வயிற்று தொழிக்கி தலை வலிக்குது கால் வலிக்குது அப்படிங்க மேடம் சரி பொம்பளை பிள்ளை தானே சரின்ட்டு இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு பார்த்துட்டே இருந்தேன் மேடம் ரெண்டு மாதம் பார்த்தீங்க மேடம் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க அது பயந்துருக்காங்க இது பயந்துருக்குது அப்படின்னு பொண்ணு மந்திரிக்கணும் அது மந்திரிக்கணும் தாயத்தை வாங்கி கட்ட அது கட்ட இப்படியே ஓடிட்டு இருந்தீங்க மேடம் நானும் சரி பெரியவங்க சொல்கிறாங்கன்னு நான் பாட்டு கம்மிட்டு இருந்தீங்க மேடம் அந்த இது நமக்கு தெரியலங்க மேடம் பாசமாக இருக்குமா உங்ககிட்ட ஒரு சமயம் வந்து மேடம் இப்போ நாலு நாளைக்கு நல்லா இருக்கும் மேடம் ரெண்டு நாளைக்கு அப்படியே பண்ணிடுங்க மேடம் கேட்டப்போ உடனே அப்படிதான் இருப்பேன் அப்படிங்க மேடம் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்க மேடம் முதல் நாள் ஊருக்கு போகிற அன்றைக்கு முதல் நாள் நீங்கள் ஊருக்கு கூட்டி போயிருக்குங்க மேடம் ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருந்தேன் மேடம் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி
என்னை படுக்க வச்சு என்னை தூங்க வச்சுட்டு மேடம் வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருச்சு மேடம். போய் சாப்பிடும் அவங்க அம்மா கீரை பார்த்தோன்னா கீரோட நகையெல்லாம் எடுத்து வந்து முதல் நாள் எடுத்து வந்துருக்கு மேடம். முதல் நாள் போயிருக்கு அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சேன். பிளான் பண்ணி தான் மேடம். ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு மேடம் மிஸ் கால் வந்து மேடம் கேட்டபோது அந்த பையன் எந்த மாபாடு என்ன திட்டுறான் சரி நான் வேற ஒன்றும் சரி இந்த பிள்ளையை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு வேறு போய் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அதெல்லாம் எனக்கு இல்லை முன்னாடி பையன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேட்டீங்களா பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியான கேட்டேங்க மேடம். எங்கள் அப்பா அம்மா அப்படியே தான் கல்யாணம் பண்ணி கடைசியில் போய் சொல்லுங்க மேடம் போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாலும் மேடம் நான் போகணும்னு அவங்க தெரியலைங்க மேடம். எங்கள் அப்பா அம்மா அம்மா அப்படியே தான் பண்ணாங்க இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா செத்து போயிடுவோம் தெரிய ஒரு கல்யாணம் பண்ணதுல ஒரு கூட்டம் பிரச்சனை பெரிய ரோடு பாக்குறவங்களும் மாறி மாறி எதுக்கு கையில கடிச்சாங்க அவங்கள கையில மேடம். விளையாட்டு போல எப்பயும் போல குடும்பம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தாங்க மேடம். நீ என்ன ரொம்ப டச்சு இது பண்ற அப்படின்னு கையை தொட்டம் மேல தொட்டம்னா கையை கடிக்க வருங்க மேடம். கடிச்சிருச்சு கையை கடிச்சு பிடிச்சு மேடம் மேல தொட்டம்னா கையை கடிச்சு பிடிச்சு மேடம். நான் கேட்டேன் போன் பண்ண கூட நான் கேட்கறேன் மேடம். கேட்கும்போது இது மாதிரி உனக்கு வேற பேர் தொடர்பு இருந்தால் சொல்லு உங்கள் ஆயப்பம் கூட பண்ணி வைக்காம விட்டுருக்கலாம் இப்போ சொல்லு ஆள் சொல்லு நான் கூட உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படி கூட நான் சொல்கிறேன் நான் இல்லைனா எதாவது ஒன்றும் இல்லை நான் அதிகமாக இல்லை ஒழுங்காக இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த ஓடி போட பத்து வாங்கினாங்க. யார் கூட ஓடி போயிருக்காவ அதான் இப்போ திரும்ப அதான் விசாரிக்கும் போது அந்த மடமரக்கார பையன் சொல்லி தகவல் சொன்னாங்க மேடம். முன்னாடி பேசிட்டு இருந்த பையன் இப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க? ஆனால் போய் 30 நாள் ஆயிடுச்சு மேடம். இதுமாதிரி நம்ம வாழணும் மேடம். அதுக்குள்ளே அவர் செலவு கல்யாண செலவு 3 லட்சம் 4 லட்சம் ஆயிருக்குங்க மேடம். அவங்களும் இப்போ 7 லட்சம் தம்பி பையனுக்கு கழிச்சு செலவு பண்ணிருக்காங்க மேடம். பென்ஷன் லோன் போட்டேன் மேடம் 1.5 லட்சம் போட்டு கல்யாணம் வச்சேன். 7 லட்சம் ஆசிரியர் செலவாயிருக்குங்க மேடம். அந்த செலவோட செலவாக கடை வாங்கி 3 லட்சம் கடை வாங்கி இப்போ செலவு பண்ணியிருக்குங்க மேடம். கல்யாணத்துக்கு 4 மாதம் மேடம் ஆகுது. நல்லாயிருக்கு தான் மேடம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவங்க எல்லாமே அவங்க மறைச்சது அப்புறம் ஆகிப்பை மறைச்சிட்டாங்க மேடம். எல்லாம் தெரிஞ்சிருக்கு மேடம். எல்லாமே எல்லாமே அவங்க வந்து ஒரு இதாக பண்ணிவிட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கு எப்படி கூட்டிகிட்டு போவீங்க மேடம்? கல்யாணம் வந்து விஷயம் தான் எனக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணு சொல்லவே இல்லையா? அந்த பொண்ணு சொல்லவே இல்லை மேடம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்புறம் தான் மேடம் எனக்கு தெரியும். 1.5 மாதத்துக்கு அப்புறம் தெரியும்ல? தெரியும் மேடம். தெரிஞ்ச அப்புறம் ஏன் பழகினீங்க? கூட்டு போனால் ஏதாவது பண்ணிக்கவே சொன்னாங்க மேடம். ஏற்கனவே வந்து 7 வருஷம் லவ் பண்ணேன் மேடம். லவ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன் மேடம். அவங்க வீட்டில் வந்து முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் ஒரு சொன்னேன் அந்த அப்புறம் மேரேஜ் பண்ணால் அதுக்கப்புறம் தான் கட்டுவேன் இல்லை என்னென்னா இருக்க மாட்டேன் ஏதாவது பண்ணிக்குவேன் நான் ஒரு ட்ரிப்பு வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் மேடம். சூசைட் ஆட்டம் பண்ணிட்டேன் நான் அப்பவும் சொன்னேன் முடியாது அப்படின்ட்டாங்க. நான் அப்பயே வந்து கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டணும் ஏன்னா அந்த பொண்ணு மனசில் ஆசையாக வளர்த்துட்டு வேறு ஒரு மேரேஜ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இதாக மேடம். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி தொலைக்க வேண்டியது தானே? எனக்கு தெரியாது மேடம் மேரேஜ் ஆனது எனக்கு தெரியாது. 1.5 மாதம் கழிச்சு தெரியும்ல? அவ்வளோ டீப் லவ்னா முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறது அன்னைக்கு போறேன் நைட்டு மேடம் இந்த பையனை தெரியாது நைட்ல அறிஞ்சிருக்காரு. அது எப்படி டீப் லவ்னா காதலிச்ச பொண்ணு கல்யாணம் நடக்கிறேன்னு தெரியாம இருக்கும்? எனக்கு தெரியாம அப்ப நான் சென்னை வந்தேன் மேடம். அப்ப போன்ல பேச மாட்டீங்களா? அப்ப வந்து வந்து சென்னை வந்த அப்ப வந்து செல் வந்து மொபைல் தொலைஞ்சிருச்சு மேடம். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் தான் மேடம் அந்த மொபைலே வாங்கினேன் நான். அந்த 2 மாதத்துல இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமாம் மேடம். இப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க? ஆனால் அந்த பொண்ணு தான் மேடம் வாங்க. ஒரு கெட்ட பிள்ளைங்க அந்த பேரு கெட்ட பிள்ளைங்க தண்ணி போடுறாங்க மேடம். ஐயா நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்ணு. 4 மாதம் அந்த பிள்ளைல நான் ஒன்றும் தப்பாக சொல்லணும் மேடம். அன்னைக்கு கூட பார்த்தனா இவங்க கூட விருப்பம்னா சொல்லு நான் சேர்த்து வைக்கிறேன் சொல்லு நான் இப்போ கூட சொல்லு வேறு சொல்லி இந்த குடும்பத்தை கிடைக்காத எனக்கு அதை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பிள்ளை கொடுக்காது குடும்பத்தையே மன நிம்மதியை கெடுக்கிறது. அதோட மேடம் என் பையனுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அம்மா வீட்டு பார்த்துட்டு இருக்கேன் மேடம். இந்த சண்டை நாள இப்போ வந்து அழுது வேறு அழுவ ஆரம்பிச்சு அழு கேட்க அழுவ ஆரம்பிச்சு அவனுக்கு அழுதான மூச்சனல் ஆகும் மேடம். பெரிய இப்போ ஒன்று 1 மணி ஆச்சு மேடம் அன்னைக்கு உனத்த தெம்பு பண்ணி மூச்சனல் மாதிரி இருந்துச்சு பையனுக்கு பழையபடி. எதுக்கு இப்போ ஆழ்வேணும்?
ரொம்ப நம்மள இது பேசுனாங்க. உங்க பிள்ளை ஏன் நீ அடிச்சியா பிடிச்சியா ஏன் இப்படி விரட்டி விட்டா எதுக்கு அடுத்தவங்களை விரட்டி விட்டா யாரு சொன்னாங்க? இருக்கிறவங்க தான் சேமி மேடம், எல்லாமே ஊருப்புறம் ஊர்ல இருக்காம கேட்டிருக்காங்க மேடம். போலீஸ் போலீஸா அலைஞ்சிருக்கோம், போய் போய் பார்த்து சொல்லி கண்டுபிடிச்சு விடு கண்டுபிடிச்சு கொடுன்னு நாங்களும் டெய்லி போயிட்டு போயிட்டு வந்தோம். அது அதை வச்சுக்கிட்டு எங்களை மேல கடுக்கடுன்னு இருந்தாங்க. எப்படி இருக்குமானா நல்லா தெரியுமா? இன்னொருத்தனோட பொண்டாட்டி எழுத்துட்டு வந்திருக்கீங்களே, பெத்தவங்க பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அது ஒத்து வரலன்னா எவன் மண்டையால பிடிச்சு கட்டி வைக்கிறது. தன்னோட பாரம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அவன் சஃபர் பண்ணட்டும். உங்க பொண்ணு லவ் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? எங்களுக்கு தெரியாது மேடம். எங்க பையன் மில்ல ஒரு ட்ரிப் சொன்னா குழந்தை எங்க ஐயா மறந்து பாய்ச்சல் சாப்பிட்டாரு, அதனால நிப்பாட்டினா ஒரு மாசம் சம்பளம் வாங்கப்போறான். அந்த பையன் கருப்பா இருப்பாரு எங்களுக்கு தெரியாது, ஆனா சொல்லிதான் நிப்பாட்டிப்பேன். கல்யாணம் அச்சன் மகன் கொடுக்காம நிப்பாட்டிப்பேன். அந்த போல நீங்க பாத்து கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில நீங்க எதுக்கு இப்படி அவசரப்படுத்துறீங்க? அவங்க வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவு செலவு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்க ஏன் அவசரப்படுத்துறீங்க? இல்லைங்க, 21 வயசு ஆயிடுச்சு, முடிய போதுங்க. அவங்க அப்புறம் சொல்லதாங்க நான் விரும்பப்பட்டேங்க. என்னது போய் சொல்ல கூடாது? இல்ல மேடம், உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு இந்த பையனோட தொடர்பு இருந்திருக்குன்னு. இந்த பையனை பாத்தியா இல்ல? கேட்பாங்க என்ன பாத்தீங்க? அப்படியே பாத்துருக்கீங்க? எங்க பாத்தீங்க? அவருக்கு தெரியுமா? அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் மேடம். வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு பொண்ணு எங்க கூடவே இருக்கு மேடம். அவங்களுக்கு அனுப்பிவிட்டு எனக்கு அவன செலவு கூட கொடுத்துட்டு பேசுங்க மேடம். எனக்கு எவ்வளவு செலவு வச்சா அது பூரா கொடுத்துட்டு மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களும் வர முடியாது மேடம். முடியாது எதுவுமே ஒரு பொண்ணு ஒரு பயலையும் பெத்துட்டு நாங்க படுற அவதி போச்சு. உன போட்டு நவேல இங்க தாலி கொடி சங் தாலி கொடி அதெல்லாம் போடவே இல்லைங்க. சும்மா போடவே இல்லை. தாலி 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 எல்லாம் சங்கிலி அம்மி ரூம்ல வச்சிட்ட மேடம். தாலி வீட்ல எல்லாம் தாலி கொடி போய் பாருங்க. ஜிம் போ ஜிம் ஜிம் தோட எடுத்துர்க்க. அந்த ஜீரோ சொன்ன என்ன ஆச்சு? காசு எடுத்து போயிருக்க. ஜிம் எடுத்து போயிருக்க. ஏல பேச புஷ்பா மோதிர எடுத்து போயிருக்க. ஜிம் போட மோதிர எடுத்து போயிருக்க. ஒரே மோதிர போட்டு முன்னாடி வச்சிட்ட மேடம். கால்டி காசு ஐயா நீங்க எல்லாம் சிட்டு எனக்கு காசு எதுமே இல்ல. நீங்க உண்மையா போய் பேசாதீங்க. இப்பலாம் போய் பேசாதீங்க. சரி லவ் பண்ண சொன்னேன்ட்ட லவ் பண்ண உங்களுக்கு தெரியாதா? சொல்லி அடிச்சு மாடி முடியெல்லாம் புடிச்சு அடிச்சு கல்யாணம் முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்ச முன்னாடி தெரியாதா? அவங்களை கொன்றுவேன்னு சொல்லல என்ன? நீ இப்படி அவனை பேசிட்டு நீ அவனை கொன்றுவே. என்னால எத்தனை சிம் மாத்துறீங்க நீங்க சொல்லுங்க. சிம்மனே போன் பண்ண கேட்ட ஃப்ரெண்ட் பண்ற அப்படிங்க. அப்புறம் அந்த பையன் பண்ணா உடைச்சீங்க ரெண்டு சிம் உடைச்சமா? அதான் உடைச்சேன். எப்போமா அவர் பழக்கம் உனக்கு? நான் மில்லுக்கு வேலைக்கு போனது ரெண்டு எத்தனை வருஷம்? 7 வருஷமா.
சரி உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியும் மேடம், தெரிஞ்சுதான் முடியெல்லாம் பிடிச்சி அடிச்சு கல்யாணம் அவங்கள கல்யாணம் பண்ணுங்கள்லாம் இவனை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி போன் வச்சு நிறைய டைம் சிம் எல்லாம் உடைச்சிருக்காங்க. திண்டுக்கல்ல ஆள் இருக்கு அவங்கள வச்சு நான் கொன்னுடுறேன். அவங்களுக்கு தான் தெரியும். நீ அண்ணா நீ அடி மேமா நீ ஏத்து பேச மேல என்ன அடி மேமா அடி கூட ஒரு மரியாதை இருங்க செத்தால எங்க கையில சாவும் இருங்கம்மா இருங்கம்மா கேளு மேல கேளு எதுக்கு அந்த பையனை ஏமாத்துனமா அந்த பையன் என்ன தப்பு பண்ணா உங்களுக்கு தெரியும் மேடம் எப்ப தெரியும் நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி பேசுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுறேன் கல்யாணத்துக்கு போறதுக்கு அப்புறம் இவங்க சொல்லி இவங்க சொல்லி மேடம் அவங்க வற்புறுத்தாம நான் அவங்களவே கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க சொல்றதை கேட்டா அவங்க கல்யாணம் பண்ணி நீ பாய் சொன்னா ரைட் மேடம் சொல்லுச்சு மேடம் நீங்க பார்த்து சொன்னா சரி சரின்னுட்டு 4-5 மாசம் பேசுறோம் நாங்க கல்யாணம் 3 மாசம் கல்யாணம் பேசுறோம் அப்ப ஓட வந்தானே ஒரு வருஷமா வீட்ல கொண்டு இல்ல அப்ப வந்த பாய் வந்துட்டாரு நீங்க எல்லாம் பேசிட்டீங்கல்ல அவ பேசட்டும் சொல்ல என்ன நடந்தது சொல்ல ரெண்டு பேரும் லவ் பண்ண மேடம் தெரியும் ஃபோன் பண்ணி பேசுனது தெரியும் தெரிஞ்சதுல இருந்து என்ன அடிச்சாங்க உதச்சாங்க வயிற்றுலயே போட்டு மிதிச்சு முடி எல்லாம் பிடிச்சு எல்லாத்துக்குமே தெரியும் நீ அவனை கல்யாணம் பண்ணல நாங்க திண்டுக்கல் ஆள் வச்சு உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க மேடம் சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் இவங்க கல்யாணம் பண்ணி போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு மேடம் இவங்களுக்கு போன் எங்கேயுமே வெளியே பேசவே விடல மேடம் அப்புறம் அதுக்கப்புறம் போன் பண்ணி என்ன கூட்டி போலன்னா அவ்வளவுதான் நான் சித்துருவேன் நான் உன் கூட தான் வாழ்வேன் எப்ப சொன்னீங்க 2 மாசம் உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு 5 மாசம் இருக்கும் மேடம் 5 மாசம் முன்னாடி என்ன நடந்தது சொல்லு 5 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் வச்சுதான் என்ன ஆச்சு சொல்லு இவங்கள லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அடிச்சாங்க மேடம் ஒவ்வொரு நாளையும் இவங்களை சொல்லி சொல்லி கேவலமா பேசி சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடிச்சாங்க மேடம் வரப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நீ கொத்து வரப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்கல்ல சொல்லக்கூடாது அடிச்சாங்க இருங்க அதுக்கப்புறம் என்ன நடந்த உண்மையை பேசு அதான் மேடம் அடுத்து நான் மறுபடியும் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா ஒத்துக்கவே இல்ல எங்க இருந்தாரு மெட்ராஸ்ல அவரை கூப்பிட்டு பேசலையா நீ ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்துச்சு மேடம் எவ்வளவு நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் இருந்தது ஃபோன் பண்ண விட நான் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண மேடம் செல்லவே தொட விட மாட்டேன்றாங்க நீ ஃபோன் பண்றேன்னா ஒரு செல்லலாம் சும்மாலாம் போட்டு உடைச்சிருந்துட்டாங்க மேடம் ஃபோன் பண்ணவே செல்லவே தொட விட மாட்டாங்க மேடம் சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம தான் மேடம் ஃபோன் பண்ணி பேசுறேன் யார் எப்ப பேசினேன் 2 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண போறீங்க ஆச்சு மேடம் எப்போ அதே நம்பரா ஆமா மேடம் எங்க இருந்த அப்ப நீ அப்ப அங்க ம் இங்க தான் மேடம் இருந்து தர உங்க அம்மா வீட்ல ஆமா மேடம் எங்க அம்மா வீட்ல இருந்து ஒரு டைம் எங்க அப்பா செல் எடுத்து நான் தெரியாம ஃபோன் பண்ணி பேசினா அப்ப என்ன சொன்னார் அவரு அவங்க நான் தான் மேடம் பேச நான் சொன்னேன் என்ன கூட்டி போனா அவ்வளவுதான் நான் செத்துருவேன் இந்த பொண்ணு என்னால வாழ முடியாது அப்படின்னு அவங்க கூட வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன் எனக்கு சரி அப்போ சரி நீ சரி கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம் அவங்க முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க நான் தான் இல்ல என்ன கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்கன்னு அவரை கூப்பிட்டு சொன்னியா நிச்சயம் ஒரு எங்கேயுமே பேச முடியல மேடம் போனவே உங்க தொட உள்ள ஏன்னா ஒரு வாரத்துல திருதுப்புன்னு கல்யாணம் பண்ணாங்க மேடம் சரி அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருங்கம்மா இருங்க அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் நிச்சயம் பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு நிச்சயம் எல்லாம் பண்ணவே இல்லைங்க மேடம் சும்மா பாத்துட்டு போய் கல்யாணம் நிச்சயம் எல்லாம் பண்ணவே முடியலைங்க சரி நீ சொல்ற உண்மை நீ சொல்ற நிச்சயம் பண்ணி மேடம் இங்க இருந்து தராமட்ல இருந்து மேடம் 5 நாள் எல்லாம் இல்லைங்க மேடம் நிச்சயம் எல்லாம் 15 நாள் மேடம் மேடம் தாத்தா அம்மா டம்பா எடுத்துட்டு போய் எவ்வளவு கும்பல் போய் எப்படி நமக்கு எப்படி பேமஸா நிச்சயம் பண்ணணுமோ அதே மாதிரி ஊர் சிலங்க பூரா கூட்டி போய் வெத்தலை பக்கம் வச்சு அழைச்சு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் சாப்பாடு ஆகி போட்டாங்க கல்யாணம் நிச்சயம் எப்படி பண்றோமோ கல்யாணம் எப்படி நிச்சயம் பண்றோமோ அதே மாதிரி நிச்சயம் பண்ணாங்க மேடம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசிருக்கீங்களா நீங்க மேடம் அதுக்கப்புறம் பேசணும் மேடம்
பேசவே இல்லைங்க மேடம். போய் சொல்லாதீங்க, அநியாயத்துக்கு போய் சொல்லாதீங்க. பேசட்டும், நிச்சயம் பண்ணாச்சு மேடம். நிச்சயம் பண்ணி அங்க உட்காந்துருங்க மேடம். சாப்பாடுலாம் வருமானாங்க, எல்லாமே செஞ்சாங்க மேடம். தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, வெச்சுப்போம். இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்ல போற? இந்த பையனோட நிலைமைக்கு நீ காரணம். இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்ல போற? வரைக்கும் தின்னுட்டு அழைவாங்க. அப்ப எங்கிட்ட தெருவுல இருங்கம்மா, இருங்கம்மா. இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னால வாழ முடியாது மேடம் அவங்களோட. நான் அடிச்சு சித்திரவ பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே ஊம் போடாது. நான் வரமாட்டேன், பரவாயில்ல நான் வரமாட்டேன். இவனோடதான் வாழ்ந்தாலும் இவனோடதான் ஒருத்தன் கட்டிட்டு என்ன அடி அடிச்சீங்க வயித்துல? ரெண்டு பேர் எங்க சேர்ந்து வயித்துல போட்டு முடிய புடிச்சு அப்படியே தெரியுமா? மட்டும் பதில் சொல்லு. நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு இடையில, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் இருந்தது கேப்? ஒரு வாரம் கூட இல்லைங்க மேடம், மூணு நாளா நாலு நாளா இருந்தது மேடம். அப்போ கூட எவ்வளவு நாள் இருந்தது? நிச்சயம் பண்ணி மேடம் பத்திரிக்கை அடிச்சு ஒரு மாசம் மேடம். கரெக்டா ஒரு மாசம் எல்லாம் இல்லைங்க மேடம். அனியே போய் பேசுறீங்க, பத்திரிக்கை எல்லாம் பேசாதீங்க மேடம். ஒரு மாசம் இல்லைங்க மேடம். யார் என்னங்க, ஒரு மாசம் எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு ஒரு மாசம் நிச்சயமாச்சு. ஒரு மாசம் பத்திரிக்கை வச்சேன். இருபது நாள் அவர் ஒரு மாசம் அடுத்த பொண்டாட்டி இழுத்துட்டு வந்துட்டு பெரிய பேச்சு பேசுறீங்க. அது என்னம்மா லவ்? விட்டுட்டு அவர் பாட்டில் போகிறான், ஃபோன் கிடைக்கலங்கிறதுக்காக பேசாமல் இருப்பான். நீங்கள் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினாங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களாம், அந்த பையனோட ஆறு மாதம் வாழ்வீங்களாம். இதை பாருங்கள், ஒரு காரணம் சொல்லுங்கள். கல்யாணம் நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கேப்பில் நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம், யார்கிட்டயாவது தகவல் சொல்லியிருக்கலாம், எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னைக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். ஏன் பிரிஞ்சு போனீங்க மேடம்? நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய சொன்னேன் மேடம்,
கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்னா அவங்க வேற ஆளுங்க என்னால முடியாது அப்படின்னா மேடம் அதெல்லாம் முடியாது ஒரு பொண்ணு மனசுல வந்து 6-7 வருஷம் ஆசையை பார்த்துட்டேன் என்னால வந்து அந்த பொண்ணு பேரை பச்சை கார கொடுத்துருக்கேன் மேடம் என்னால வந்து இந்த நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி வேற பொண்ணு மேரேஜ் பண்ணாலும் செஞ்சாலும் அது வந்து எனக்கு பிரச்சனை தான் ஒரு பொண்ணு இதே மாதிரி ஒரு பொண்ணு என்னால வாழ்க்கை எதுவும் நடத்த முடியாது கட்டின வாழ்ந்தாலும் சரி என்ன முடியும் பச்சை குத்த தெரியுது இவ்வளவு தூரம் பேச தெரியறது இல்ல அந்த பொண்ணை விட்டுட்டு எப்படி போவீங்க மேடம் ஒரு நிமிஷம் சொல்ல கேளு மேடம் பிரச்சனை எல்லாம் எங்க வீட்டுல எதுவும் வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எழுதி கொடுத்து போயிருந்தாங்க மேடம் நான் வந்து 10 நாள் வந்து பஸ் ஸ்டாப்ல படுத்துதான் மேடம் கம்பெனில வேலைக்கு போயிட்டேன் நேரம் சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருந்து மேடம் சரி இங்க இருந்து நம்ம எதுன்ற காட்டிலும் பஸ்டாப்ல படுத்துட்டேன் மேடம் மேப்பாயில வந்து மொபைல் வச்சு படுத்துட்டேன் மேடம் 10-11 மணி படுக்கிறேன் மேடம் 2 மணி எஞ்சி பாக்குறேன் வந்து மொபைல் காணாம மேடம் சரி அப்புறம் என்னாச்சு காலைல எஞ்சி அதே நம்பர் போன் பண்ணேன் மேடம் போன் பண்ணப்ப நீங்க என்ன போன் பண்ணீங்க இது 1 ரூபா கேன்ல போன் பண்ணேன் மேடம் 1 ரூபா கேன்ல போன் பண்ணப்ப வந்து ரிங் ஆச்சு அடுத்த செகண்டே கட் ஆயிச்சு மேடம் சரி அதுக்கு அப்புறம் வந்து பிசி பிசி விட்டேன் சரி திருப்பி திண்டுக்கல்ல வந்து ஒரு நம்பர் வந்து என் நம்பர்ல ஒரு நம்பர் எங்க அண்ணன் நம்பர்ல இருந்து மேடம் ஒரு நம்பர் வந்து இந்த பிள்ளை கூப்பிட நம்பர்ல வந்து எங்க அண்ணன் பேர்ல இருந்து மேடம் அது வந்து முதல் ஒரு நம்பர் வந்து அதை வாங்கிட்டு திண்டல் ஆஃபீஸ்ல வந்து வாங்கிட்டேன் மேடம் அந்த நம்பர் வந்து என்னால் வாங்க முடியல மேடம் எவ்வளோ நாளில் வாங்கினீங்க திருவண்ணா 2 மாசம் ஆயிடுச்சு மேடம் எங்கள் அண்ணன் வந்து நான் வந்து இந்த பத்தத்தை எழுதி கொடுத்துட்டு வந்ததுலேருந்து எதுவுமே ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டாங்க எதுவுமே ஒரு இது கிடையாது மேடம் நானும் நிறைய பேர்த்துட்டு சொல்லி வந்து எனக்கு இந்த நம்பர் வாங்கி கொடுங்க இதை வந்து நிறைய பேர்த்துட்டு வந்து வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்து பேங்க்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த நம்பரும் கொடுத்துருக்கேன் அது சொன்ன கூட நீயே என்னை விட்டு போயிட்டீங்களா வேணாண்டு போயிட்டீங்களா அப்போ எப்படி நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ எழுதுருச்சான் மேடம் எக்மோர்ட்டருக்கு இப்போ இதில் இது போய் கேட்டேன் மேடம் ஏன்னா இந்த மாதிரி மேடம் சார் மிஸ் ஆகிப்போச்சு எனக்கு இந்த நம்பரில் வந்து வேணும்னு சொன்னேன் மேடம் சரி எனக்கு இப்போ வந்து 300 ரூபா நான் பணம் கட்ட சொன்னேன் மேடம் கட்டி எனக்கு வாங்கிட்டேன் மேடம் வாங்கிட்டு என்ன பண்ணீங்க வாங்கி ஒரு 2 நாள் இந்த பொண்ணு போன் பண்ணிச்சு மேடம் எப்படி அது கரெக்டாக 2 நாள் ஃபோன் பண்ணேன் 2 நாள் 3 நாள் எப்படி என்ன டேட் இருக்கும் ஞாபகம் இருக்கா தேதி எந்த மாசம் மாலை போட்டிருந்தேன் மேடம் ஐபிஎஸ்சி தீபாவளி முடிஞ்சு மேடம் தீபாவளி முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு தீபாவளி அன்னைக்கு மறுநாள் போன் பண்ண அப்படி மேடம் சிம் உடைச்சிட்டேன் மேடம் என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மேடம் அது கூட கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க மேடம் இது இப்படி இல்லாதவங்களாம் பஞ்சாயத்து வைக்கிறாங்க ஒருத்தர் கட்டி கொடுத்து இப்ப இருந்தா அப்புறம் மஞ்சாயத்து வைக்காம என்ன பண்ணுவோம் இருங்கம்மா விருப்பம் தானே மேடம் இருக்க முடியும் யாரா இருந்தாலும் தாலி கட்டுறன்னைக்கு வேணும் தாலி கட்டுறன்னைக்கு வேணும் ஒரு மாசம் முன்னாடி பார்சல் போட்டு வச்சிருந்த மாதிரி அப்ப வேணும் நாங்க ஏர்போர்ட் கல்யாணம் சொல்றேன் தாலி சபையில சொல்லுவாங்க எங்க தான அத்தனை பேர் வந்தாங்க சரி ஒரு விஷயம் கேக்குறேன் ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த நம்பரே கிடைக்காம போயிருந்தா செத்துருப்பேன் மேடம் அவன் கூட உடம்பு மறந்த
நல்ல புருஷனா அவளோ ஒரு எத்தனை நாள் படுத்துன்னு எங்க போய் படுத்துன்னு கேட்டாங்க அப்ப உன்னை பாட்டு கூட்டி போயிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டாங்க மேடம் கேக்கல நீங்க பேசி பெரியப்பா எத்தனைக்கு நைட் என்ன போட்டு அந்த பேர் என்ன பெரியப்பா சிங்கப்பூர் பாரு எத்தனைக்கு நைட் போறப்ப கிளம்பி போறப்ப என்ன நீ அவங்க கேட்ட என்ன பேசுறாங்க குமர் இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் மண்டபம் வேற புக் பண்ணியாச்சு அப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததுன்னு கல்யாணம் மண்டபத்துல தான் வச்சிருந்தோம் ஊரறிய நாடறிய பத்திரிக்கை அடிச்சு இவங்கள்ட பேச ஆரம்பிச்சது பச்சை பச்சையே கேக்குறாங்க ஒரு பொண்ணு ஒரு தகப்பன் என்ன கேள்வி கூடாது அதை விட கேவலமா கேட்டாங்க மேடம் தெரியுமா எனக்கு அப்படின்னு நீ போறிய அவங்களுக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால உன் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு நீ உங்க அவர் மேலதான் பாச எல்லாம் இருக்கட்டும் ஆனா இந்த பையன் இப்ப போய் கேஸ் கொடுத்தா ரெண்டு பேரும் உள்ள போனும் கல்யாணம் பண்ணி ஒத்து போலன்னா ஒண்ணு இல்லைன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணும் முறையா செஞ்சுட்டு நீ அவரை கல்யாணம் பண்ணா யாரு எதுவும் கேட்க முடியாது இப்ப நீ செய்யறது தப்பான விஷயம் சட்டப்படி தப்பான விஷயம் இதை ஒத்துக்க முடியாது முறை கிடையாது ஆனா ரொம்ப தப்பான விஷயம் கட்டாயப்படுத்தி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு இந்த நிலைமைக்கு வர்றது தேவையில்லாத விஷயம் பசங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னா சொல்லி புரிய வைக்கணும் இல்லை இன்னொரு பிரச்சனை என்னன்னா லவ் பண்ணுறத பையன் கரெக்டான பையன்தானா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தானா அந்த குடும்பம் இந்த பொண்ணை ஏற்றுக்கணும் இவ்வளோ பல பிரச்சனைங்க அப்போ எத்தவங்க யோசிப்பாங்கல்ல லவ் பண்ணுறதுன்னா சரிம்மா இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் துரத்தி விடுவாங்களா வீட்டில் முடியாது ஏற்றுக்க முடியாதுன்னப்போ போய் சுவிட்ச் ஆஃப் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு தொலைஞ்சு போச்சு என்ன ஆச்சு எப்படியாவது இந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா பெற்றவங்களை வந்து பார்த்துருக்கணும் ஒன்றுமே பண்ணல பொறுப்பு இல்லாமல் அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டாரு அந்த பொண்ணு போராடி பார்த்து ஓகே சரின்னு கல்யாணம் பண்ணிடுச்சு ஒரு பொண்ணு தன்னை காதலிக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக காதலிக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை விட்டுட்டு போனது இவர் தப்பு பொண்ணு இன்னொருத்தரை காதலிக்கிறா அவன் மனசில் இன்னொருத்தன் இருக்கான் தெரிஞ்சு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது இவங்க தப்பு இதில் தப்பு பண்ணாத ரெண்டு பேர் ஒன்று இந்த பையன் இன்னொன்று அந்த பொண்ணு இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க சட்டப்படி தான் நடந்துக்கணும் அப்படியெல்லாம் அவரோட போய் வாழ முடியாது நம்மளுக்கு நான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு என்ன சொல்ல செஞ்சு போய்டும் சமுதாயம் நாங்க போறதுல மூணு பேர் ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆளு கொஞ்சம் மறந்த குடிச்சிட்டு செத்து போயிரறாங்க எங்க தாய் பிள்ளைங்க இருந்தா எங்களுக்கு பக்கமா இருக்காது இருங்கம்மா அது ஒண்ணே சத்தியம் மேடம் சொல்லாம இருக்காங்க 20000 லோன் வாங்கி தேட்டு தேஞ்ச அஞ்ச செலவு என்ன இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாரம் மாலை மண்டத்துல லோன் வாங்கி செலவு பண்ணிருக்கான் இந்த பொண்ண தேடிட்டு அலையறோம் கார் அன்னைக்கு எடுத்து போய் 3500 அன்னைக்கு நைட் கார் அப்புறம் உங்க மாமன் 5000 போலீஸ் செலவு காண்டி கொடுக்க சொல்லி 5000 கொடுத்தான் 8000 ஒரு நிமிஷம் நான் பொண்ணுகிட்ட கேட்கிட்டேன் என்ன பண்ண போறான் என்ன பண்ண போறேன் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் சரி நீ தான் சொல்லுவா கோர்ட்ல அப்ளை பண்ணி கூட முடிச்சுக்கலாம் அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க புருஷனுக்கு என்ன பதில் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு தான் மேடம் சொல்லணும் நீங்க தானே கூட்டிட்டு போறீங்க கூட நான் அந்த பொண்ணு இல்லனா ஏதாவது பண்ணிக்கணும் சொல்லணும் தான் மேடம் கூட்டி பண்ணனும் அது பண்ணிட்டு போயிடு நான் அந்த வற்புறுத்தி சொன்னேன் சரி அப்ப நீ சால்வ் பண்ண இந்த ப்ராப்ளத்தை எப்படி பண்ணலாம் எங்களுக்கு கூட்டிட்டு போ30,000
இப்படி வாழ்க்கைய தொலைச்சுக்கறீங்களே மீதி வெளிய போச்சு மேடம் அத மேடம் அது என்கிட்ட சொல்லாம போயிருச்சு மேடம் இப்படி வாழ்க்கைய தொலைச்சுக்கறீங்களே நான் என்ன சொல்ல உன்ன இவ்வளவு குழப்பம் அழுக ஆரம்பிக்கும் போதே ஒழுங்கா பெத்தவங்க பார்த்து கெட்டி கொடுத்தாலே இவங்க எல்லாம் ஒண்ணா ஒழுங்கா பாத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேர் வராங்க லவ் பண்ணி 10 வருஷம் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் வாழ்ந்துட்டு இன்னி ஒரு பொண்ண லவ் பண்றாங்க உனக்கு யார சப்போர்ட்டுக்கு இருப்பா யோசிச்சு பாரு ஏன் லைஃப் அப்படி மெஸ் அப் பண்ணிக்கிறீங்க உனக்கு ஏதா பிரச்சனைனா யார் வருவாங்கமா அவங்க வீட்ல யாரும் இல்ல சப்போர்ட்டுக்கு உங்க வீட்ல இவ்ளோ நோ அடிச்சிட்ட என்ன தைரியத்துல அவரோட போற நீ இத பாருமா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆயி கோடிக்கணக்கான சொத்து இருக்கு இல்லன்னா ரிஸ்க் எடுக்கிறதுல ஏதா ஒரு அர்த்தம் இருக்கு இது அன்னாட வாழ்க்கைக்கே நமக்கு பெரிய பாடா இருக்கு யோசிக்க வேண்டாதெல்லாம் நாளைக்கு உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இல்லனா படிச்சிருக்கணும் எதுமே இல்லாம ஒரு பிளானிங் இல்லாம எந்த பிளானிங் இல்ல அவ்வளவு தைரியமா இப்போ நீ பேசுறல்ல முதல்ல நீ படிச்சிருக்கணும் லவ் பண்ணீங்களா சரி பிடிச்சதா சரி ஆனா நாம ஃபர்ஸ்ட் நம்ம சொந்த கால்ல நிக்கணும் ஒரு வேலைக்கு போணும் அப்புறம் நீங்க இந்த மாதிரி பண்ணா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும் செஞ்சது எல்லாமே தப்பு படிக்க வேண்டிய வயசுல லவ் பண்ணது தப்பு லவ் பண்ண பொண்ண விட்டுட்டு ஊரை விட்டு போனது தப்பு பெத்தவங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு பேசினது தப்பு இப்போ இன்னொருத்தர பொண்டாட்டியா இருக்கும்போது அந்த பையனோடு ஓடி போனது தப்பு இதுல என்ன சரி சொல்லுமா எப்படி உன்னோட லைஃப் இருக்க போறது ஒரு எனக்கு பயமா இருக்குமா உன்னை பத்தி கவலையா இருக்கு நிஜமா கவலையா இருக்கு புஷ்பா எனக்கே கவலையா இருக்குன்னா உங்க அம்மாக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை வளர்க்கும் போது அதோட கஷ்டம் தெரியும் ஊருக்கு பதில் சொல்லணும் சொந்த பந்தத்துக்கு பதில் சொல்லணும் நம்ம தனி ஆளுங்க கிடையாது நம்மள சுத்தி பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் அனுசரிச்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை புரியுதாம்மா உன்னை பத்தி கவலையா இருக்குமா எனக்கு இவ்வளவு பகைச்சுக்கிறியே நாளைக்கு இந்த பையன் சரியா பாத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ இல்ல அவன் கையை விட மாட்டான் என்ன கை விட மாட்டான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் ஏன்னா 2 மாசம் உன்னை விட்டுட்டு போயிருக்கான் நிஜமாவே உண்மையான லவ் நான் லவ் பண்ணிருந்தேன்னா விட்டுட்டு போக மாட்டேன் போய் நிப்பேன் எனக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு இல்ல உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிருப்பேன் இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டாதே நான் வருவேன் உன்னை கூட்டிட்டு போவேன்னு நைட்டு செவர் ஏறு குதிச்சாது வந்து சொல்லிட்டு போயிருப்பேன் பண்ணானா நம்ம திடீர்னு ஒரு பக்கம் கூட்டி போறேனா எப்படி நான் கூட்டி போறதே நாம ஏதோ இப்ப எப்படி திடீர்னு ஒரு பக்கம் கூட்டிட்டு போனீங்க நம்ம இப்ப இங்க வேலை இல்ல அவ பத்து பா சவர நகை எடுத்துட்டு வந்தா பணம் எடுத்துட்டு வந்தா மேடம் நான் வந்து சொன்னேன் ஒண்ணுமே எடுத்து வர கூடாது சரி அப்போ வந்து போனீங்கல ஊருக்கு ஆமா மேடம் அப்ப இது பண்ண இருக்க வேண்டியதானே சரி வா போலாம்னு என்ன நினைச்சிட்டேன் அப்ப தாலி கட்டி இருக்க வேண்டியதானே வந்து இருனாதான் மேடம் ஆச்சு ஒண்ணுமே என்கிட்ட வந்து அமௌண்ட் கிடையாது எந்த ஒரு இது யாரும் சப்போர்ட் யாரும் கிடையாது அப்பா அமௌண்ட் தான் மேட்டர் ஆதார் யாரு அடுத்து மேட்டர்ல போடு லைஃப்ல செட்டில் ஆகாம இது பண்ணாம ஏன் கல்யாணம் பண்றீங்க நீங்க போய் பாத்துர்க்கீங்க அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிருக்கா அப்பா அம்மா அடிக்குறாங்கன்னு என்ன தைரியத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு போனீங்க மேம் சொல்லிட்டு தான் அந்த மேடம் சொல்லிட்டு ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி இரு யார்கிட்ட சொன்னீங்க அந்த பொண்ணு சொல்லுங்க மேடம் அப்படியா ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்புறம் ஏன் கழுத்தை நீட்டினே அப்ப உனக்கு தைரியம் இல்ல அப்புறம் ஏன் கல்யாணம் அப்ப நீதான் அவங்கள ஏமாத்தி இருக்க அவங்க உன்னை ஏமாத்தல இல்லங்க மேடம் இவங்க அவன் சொன்னானா அவங்களே நான் வரேன் சொன்னானா அப்புறம் கழுத்த நினைத்தேன் அப்ப நீ இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் சும்மா தானே இல்லங்க மேடம் உண்மைதான் மேடம் அவர் சொல்லிட்டு போனாரா நான் வரேன் என்ன சொன்னாங்க மேடம் அப்புறம் ஏன் நீ கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் நான் போன் பண்ணதான் போன் பண்ண ஆளு இல்லைங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியாச்சு மறுபடியும் ஒரு பேராசை கூப்பிட்டு பார்த்துருக்கா கிடைச்சது இப்போ அவரு கொஞ்சம் சம்பாதிச்சிட்டாரு இந்த அம்மாவும் கையில நகை இருக்கு காசு இருக்கு
இவன் இழுச்ச வாயனாக்கிட்டு ஓடிட்டான். அப்ப நாயெல்லாம் எதுமே எடுத்துட்டு வரல மேடம். எல்லாம் எதுமே எடுத்துட்டு வரல. காசுல எடுத்துட்டு வரல. சங்கிலி காசு தாலியுமே எடுத்துட்டு வரல. பொண்ணு எட்டு வந்தது மேடம். அப்ப பொண்ணு எட்டு வந்தது மேடம். அனி வந்து சொன்ன போது எதுமே எடுத்துட கூட நான் சொல்லிட்டேன் மேடம். இத பாருங்க. நீங்க சும்மா எதையோ பேச கூடாது. தம்பி இத பாருங்க. உங்க மனவேதனை எனக்கு புரியுது. ஆனா போய் சொல்ல கூடாது. இந்த பொண்ணு எவ்வளவு நகை வச்சிருந்தது? மேடம் அவங்க வந்து ரெண்டு எத்தனை பவுன் ரெண்டு பவுன் போட்டாங்க மேடம். அது எப்படி 10 பவுன் சொன்னீங்க? மேடம் ரெண்டு பவுன் மேடம். அதலாம் வந்து அவங்க சித்தி வீட்ல வந்து ஒரு 1/2 பவுன் போட்டாங்க மேடம். சோ திது மேடம். அப்போ 2.5 தான் ஆச்சு. 2.5 மேடம். அதலாம் ஒரு ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா அவங்க போட்டுதாங்க மேடம். அது எப்படி ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா போடுறாங்க? ஏனா மேடம் பாருங்க எப்படி முதல்ல நீங்களே பவுன் சொன்னீங்க. 7 பவுன் மேடம். மொத்தம் 7 பவுன் மேடம். போடுது மிக்கல ஒரு பவுன் மேடம். போடுது மிக்கல மேடம் தனியா. எல்லாரும் போய் பேசுறீங்க. இல்ல மேடம் உண்மையா தான் சொல்ல மேடம். சும்மா பொண்ண மரட்டணும்ங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேச கூடாது. இல்ல மேடம் இதான் கரெக்ட்டா போட்டதுதான் மேடம். மேடம் அந்த பொண்ணு போட் வந்து மேடம். மனசு என்ன போன் பண்ணி சொல்லுச்சு மேடம். நீ எதுமே குண்டு ஒரு குண்டு மணி காசு எடுத்துற கூடாது. எடுத்து வந்தா நாளை என்ன வாங்க 1 லட்சம்னா 50000 1 லட்சம் 2 லட்சம் சொல்லுவாங்க. எதுமே வர கூடாது. நீ போட் டிரஸ் கூட எடுத்துற கூடாது. இனிமே எழுதணும். இந்த தைரியம் எல்லாம் அப்ப கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். மேடம் அப்ப வந்து சரி பொருள் எல்லாம் எடுத்துட்டு வராதே சொல்றீங்களே. அவ இன்னொருத்தியோட பொண்டாட்டி எப்படி கூட்டிட்டு போவீங்க? இல்லனா நான் ஏதோ பண்ணிவேன்னு சொல்லுச்சு மேடம். அதுக்கு அத பாத்துக்கிறதுக்கு உங்க பெத்தவங்க இருக்காங்க புருஷன் இருக்காங்க கட்டணவங்க யாரும் கிடையாது. எல்லாரும் தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த பையன் மட்டும் தான் பாவம். இந்த பையனுக்கு பதில் சொல்லிட்டு போங்க எல்லாரும். இல்லன்னா நாங்க அவங்களோட இருப்போம். உங்க பேர்ல கேஸ் கொடுக்கிறதுக்கு அந்த பையன் கேஸ் கொடுக்கறேன்னு சொல்றான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுமா நம்பிக்கை இருக்கு உனக்கு? சரி ஓகே ஓகே நான் இருமா உங்களுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். உன்னோட விருப்பத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அது முறைப்படி எப்படி செய்யப்படுறேன்? எப்படி டைவர்ஸ்னா இப்படி கடையில் போய் பைசா கொடுத்தா வாங்கலாமா? ம் உனக்கு மனைவிங்க ஸ்தானம் வேண்டாமா? அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியா? அந்த பொண்ணு உள்ள பணம் வேணும் மேடம். கல்யாண செலவு அது முதல்ல செட் பண்ணனும். அது எனக்கு கல்யாண செலவு வேணும் மேடம். அவர் கிளியரா சொல்லிட்டாரு. உன்னோட ட்ரெஸ் எடுக்கறமா இவரை நம்பி போற. இந்த பொண்ணு மன மாறி ஒருவேளை வந்துருச்சு நான் ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? இல்ல மேடம் இதுக்கு மேல 30 நாள் ஆயிருச்சு. 1 மாசம் ஆயிருச்சு மேடம். எனக்கு வேண்டிய மரியாதை எல்லாம் போயிருச்சு மேடம். நான் வீட்டு போயிருச்சு மேடம். இது மேல ஆளுங்க என்ன மேடம் பண்ணலாம்? 1 மாசம் ஆயிருச்சு மேடம். போய் 1 மாசம் நான் அலைஞ்சதான் எனக்கு செலவு மேடம். தம்பி நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ முடிச்சு வச்சு. சரிங்க மேடம். சரிங்களா நீங்க கிளம்பு. பாருமா வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சட்டப்படி என்ன பண்ணணும் கிளம்பு. திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாருக்குமே கஷ்டம்தான். நடக்கக்கூடாத விஷயம்தான். ஆனால் கணவர் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு கிளியராக சொல்லிட்டாரு. அந்த பொண்ணும் அந்த காதலனோட தான் வாழ்வேன்னு உறுதியாக சொல்கிறா. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேச முடியல. இப்போ வந்து சட்டப்படி இதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா வாழலாம். அதுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் அவங்க போய் சரண்டர் ஆகணும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.